கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமாக கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். சமையல்காரர் ஒரு சட்டியில் மீனை போட்டதை பார்த்து கொண்டிருந்தது காகம். காகம் பொறுமையாக சிந்தித்து கொண்டிருந்தது. அப்பொழுது சமையல்காரர் காய்கறி தோட்டத்திற்கு சென்றார். காய்கறிகளை பறித்து வர காய்கறி தோட்டத்திற்கு சென்றார். அப்பொழுது காகம் சடாரண ஜன்னல் வழியாக சென்று ஒரு மீன் துண்டை வாயில் கவ்வியது. அப்பொழுது தனது ரக்கையில் பட்டு பீங்கான் ஜாடி சடார் என்று கீழே விழுந்து உடைந்தது. அப்பொழுது ஓடி வந்த சமையல்காரர் காகத்தை பிடித்து தனது இறகுகளில் ரக்கைகளில் இருந்த இறகைகள் பிடுங்கி வெளியே வீசி எறிந்தார். காகம் வெளியே இறந்து கிடந்தது. சரியா நண்பர்களே, எப்பொழுதும் பேராசைப்படக்கூடாது. பேராசை பெருநஷ்டமாகும். யாரும் பேராசைப்படாதீர்கள். சரியா, நன்றி. மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.